எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பிளானர் சேனல். இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லா வீடியோ போல் இன்றைக்கான வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அது என்னென்னா இந்த உலகத்தில் உள்ள ரொம்பவே மோசமான டெத் லிஸ்டான பூச்சிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்டில் செவன்த் பிளேஸில் உள்ளது த ரெட் ஃபயர் ஆண்ட். 1930 இருந்தே இந்த வகையான சிவப்பு நெருப்பு எறும்புகள் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த எறும்பு இனம் விவசாயத்துக்கு உள்ள முதல் 10 எதிரிகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? ஆமாங்க, இந்த எறும்பானது அதோட பாதையில எது இருந்தாலும் அதை அழிச்சிருமா. சாதாரணமா இந்த தனிப்பட்ட ஒரு எறும்பால மனுஷங்களை கொல்ல முடியாது, ஆனா கூட்டமா சேர்ந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியா கொண்டுருமா. அதுக்கு ஆதாரமா யூஎஸ்ல டெக்சாஸ் மாகாணத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏசி ஓட்ட வழியா போய் அங்க இருந்த பேஷண்ட்களை கடிச்சே கொண்டிருக்குது. ஆனா இத தெரியாத போலீஸ் அங்க இருந்த நர்ஸுங்க தான் இவங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்க எல்லாரையும் ஜெயில அடைச்சிருக்காங்க. கடைசியா இந்த கேஸோட உண்மை தெரிய வரும்போது இந்த கேஸ் காரணமா நிறைய பேர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. இந்த எறும்பு இனத்தை அழிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்னன்னா மழைக்காலம் தான். ஏன்னா அந்த சீசன்ல மட்டும்தான் இந்த எறும்பானது அதிகமாவே வெளிவராதான். இந்த லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல உள்ளது பிளாக் விடோ ஸ்பைடர். இந்த பூச்சி மேரிலாண்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரேகான் ரீச் அப்படின்ற பார்க்ல தான் இருந்திருக்குது. இந்த பூச்சியை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாமே 2 ஸ்டெப்பு தள்ளிதான் நிற்பாங்களாம். ஏன்னா இந்த ஸ்பைடரால இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்குதான். இந்த பூச்சியால கடிபட்ட ஒருத்தர் NGW சேனல்ல பேட்டி கொடுத்தப்போ என்ன சொன்னார்னா, இந்த ஸ்பைடர் கடிச்சதால எனக்கு அந்த இடத்துல நிறைய அரிப்பு ஏற்பட்டுச்சுனும், ரொம்ப நாள் நான் பெட் ரெஸ்ட்லயே இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூச்சியானது நார்மலா கடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லையா, ஆனா நம்மளுடைய நரம்பு பகுதியில கடிச்சிச்சுன்னா இந்த பூச்சியோட விஷம் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்சு நம்மளை இறக்க வச்சிருமா. இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல உள்ளது த பிரவுன் ரிக்லர்ஸ். அன்பார்ச்சுனேட்லியா இந்த பூச்சியும் மேரிலாண்ட்ல தாங்க இருக்குது. இது எப்பவுமே ஈரமான பேஸ்மெண்ட்ல தான் இருக்குமா, சில சமயம் நம்ம ஷூஸ் பெட்ரூம் இந்த மாதிரி இடத்துலயும் இருக்குமா. இந்த சிலந்தி கடிக்கும் போது நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, அதே இது நமக்கு நேரம் சரியில்லைன்னா சில சமயம் இதோடைய விஷம் திசுக்களை பாதிச்சு உடல்ல உள்ள எல்லா திசுக்களையுமே கொள்ளுமா. அதாவது இதுகிட்ட கடி வாங்குறதும் ஸ்லோ பாய்சனை நம்மளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறதும் ஒன்று தானா. இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல உள்ளது புல்லட் ஆண்ட். இந்த எறும்பு தான் உலகத்துல உள்ள எறும்புலயே பெரிய எறும்பான். இது பெரும்பாலும் மலைக்காட்டுகள்ல தான் அதிகமா வாழுமா. இந்த ஒரு எறும்போடைய கடி நமக்கு எவ்வளவு வலி தரும்னா, 30 தேனிகள் ஒரே நேரத்துல நம்ம கையில கொட்டுச்சுன்னா எவ்வளவு வலிக்குமோ அந்த அளவுக்கு இந்த எறும்போட கடி இருக்குமா. இதை எல்லாரும் 24 hours எறும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த எறும்பு கடிச்சா 24 மணி நேரம் வர அந்த வலி கண்டிப்பா இருக்குமா. இந்த எறும்பை தாக்க ஏதாவது வேட்டை விலங்கு வந்துச்சுன்னா இதோடைய கூட்டம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு மோசமான ஸ்மெல்ல வெளிவிடுமா. அதனாலயும் அந்த வேட்டை விலங்கு போகலனா அந்த எறும்பு கூட்டமே ஒன்னு சேர்ந்து அதோடைய எதிரிய தாக்க தயாராகிருமா. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல வருது கிஸ்ஸிங் பக்ஸ். இந்த பூச்சியானது மனுஷன் தூங்கும் போது வாய் அப்புறம் உதட்டு பகுதியில கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சுமா. அதனாலதான் இந்த பூச்சிக்கு இந்த பேர் வந்திருக்கு. இந்த பூச்சி கடிக்கிறதுனால ட்ரிப்பான்சோ மக்ராசி அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி பரவி ஷாங்காய் அப்படின்ற ஒரு நோய் பரவுதான். இந்த பூச்சி கடிக்கிறதால மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 பேர் இறக்குறாங்களாம். இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல உள்ளது ஜாப்பனீஸ் ஓரியண்டல் வாஸ். மற்ற குளவியாவது கொட்டுனாதான் பயம், ஆனா இந்த குளவியை பார்த்தாலே பயமா இருக்கும். ஏன்னா இந்த குளவியோட சைஸ் ஆனது அவ்வளவு பெருசா இருக்குமா. அது எவ்வளவு பெருசுனா இந்த குளவியானது நார்மலாவே 2-3 inches வரை வளருமா. இந்த குளவி ஒரு கேங்கா சேர்ந்துச்சுன்னா ஒரு மனுஷனை ரொம்பவே ஈஸியா கொண்டுடுமா. இந்த குளவி கடிச்ச விஷயத்தோடைய வலி ரொம்பவே மோசமா இருக்குமா. இந்த குளவியானது ஜப்பான்ல உள்ள ஒரு தீவுல தான் அதிகமா இருக்குதான். இந்த குளவியால இறந்தவங்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100,000 அதிகமான பேரான். இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல உள்ள பூச்சி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இத நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில டெய்லி பாக்குற ஒரு விஷயமாவே இருக்குது. ஆமாங்க, மஸ்கிட்டோஸ் இதுதான் இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்குது. கொசுக்கள் தான் இந்த உலகத்திலே உள்ள ரொம்பவே பயங்கரமான உயிர்கொல்லி பூச்சின்னு ரிசர்ச் சொல்லுது. சைஸ்ல ரொம்பவே சின்னதா இருந்தாலும் இதோடைய எஃபெக்ட் ஆனது ரொம்பவே பெருசுங்க. ஏன்னா கொசுக்களால மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 million
அதாவது 10 லட்சம் மனிதர்கள் இறக்குறாங்களாம். இந்த கொசு கடிக்கிறது மூலமாவே மனித ரத்தத்துல கிருமி பரவி மலேரியா நோய் இந்த மாதிரி நிறைய நோய் ஏற்படுது. மறுபடியும் அந்த கொசு மனிதர்களை கடிக்கிறதுனால மலேரியா கொசு மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு குழந்தையானது மலேரியா நோயால இறக்குதாம். அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் குழந்தை மலேரியாவில் மட்டுமே இருக்குது. அவ்வளோதாங்க, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த பூச்சிகளில் எந்த பூச்சி ரொம்பவே மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வர நன்றி, வணக்கம்.